ஒரு திருமண காரியமா இருந்தாலும் சரி, ஒரு காலேஜ் செலக்ட் பண்ற விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ஜாபுக்கு வேலைக்கு போற விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற விஷயமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு வந்து இப்போ நீங்க வந்து ஒரு காலேஜே செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரு அஞ்சு காலேஜ் வந்து நம்ம எடுத்து வச்சிருப்போம். இந்த அஞ்சு காலேஜ்ல ஆண்டருடைய சித்தத்தை நான் எப்படி அறியறது அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய குழப்பமாவே இருக்கும். ஒரு அஞ்சு திருமண ஒரு பொண்ணோ ஒரு மாப்பிளையோ அஞ்சோ மூணோ, இந்த மூணுல நான் எப்படி ஆண்டருடைய சித்தத்தை நான் செலக்ட் பண்றது, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது ஒரு மூணு ஐடியா இருக்கு, இந்த மூணு ஐடியால எது ஆண்டருடைய சித்தத்தை செலக்ட் பண்றது அப்படின்ற ஒரு குழப்பமாவே இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்து நாங்க வந்து என்ன மாதிரி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு கதவு திறந்துருந்துச்சுன்னா நாங்க எப்படி ஜெபம் பண்ணோம்னா, ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு சில நேரம் வந்து இதுதான் ஆண்டருடைய சித்தம் அப்படிங்க கண்டுபிடிக்கிறேன், ஆனா நாங்க எப்படி ஜெபம் பண்ணோம் ஆண்டரே எங்களுக்கு வந்து தெரியல, அதனால வந்து உங்களுக்கு எது சித்தமா இருக்கோ அந்த வாசலை மட்டும் எங்களுக்கு திறந்து தாங்க, உங்களுக்கு எந்த உங்களுக்கு சித்தம் இல்லாத கதவை நீங்களே வந்து அவங்க மூலியமாவே ஏதோ ரீசன் சொல்லி நீங்க அந்த கதவை நீங்களே அடைச்சிருங்க, இதுதான் சித்தம் அப்படிங்கிற மனப்பூர்வமா எதுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய விஷயத்துக்கு நாங்க ஜெபம் பண்ணி இந்த மாதிரி கூட ஆண்டருடைய சித்தத்தை நாங்க அறிஞ்சிருக்கோம்.